வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முகிடின் யாசினின் மருமகனை பிடிப்பதற்கு இன்டர்பால் சிவப்பு நோட்டீஸ் வெளியிடப்பட்டது. பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகிடின் யாசினின் மருமகன் அட்லான் பர்ஹன் மற்றும் வழக்கறிஞர் மன்சூர் சஹாத் ஆகியோரை கைது செய்வதற்கு மலேசிய போலீஸ் துறை அனைத்துலக காவல்துறையான இன்டர்பால் மூலம் சிவப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குற்றவியல் வழக்கு தொடர்பாக ஒரு நாட்டினரால் தேடப்பட்டு வரும் நபரை பிடிப்பதற்கு பன்னாட்டு போலீசாரின் ஒத்துழைப்பை நாடும் சிவப்பு அறிக்கை வெளியீடு பட்டியலில் முகிடினின் மருமகன் அட்லான் பர்ஹன் மற்றும் வழக்கறிஞர் மன்சூர் சஹாத் ஆகியோரின் பெயர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளது. இவ்விருவருக்கு எதிராக சிவப்பு நோட்டீஸ் வெளியிடப்பட்டு இருப்பதை போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் உறுதிப்படுத்தியுள்ளார். லஞ்ச ஊழல் தொடர்பில் தாங்கள் மேற்கொண்டு வரும் புலன் விசாரணை தொடர்பில் தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்து வரும் முகிடினின் மருமகனை பிடிப்பதற்கு இன்டர்பால் சிவப்பு அறிக்கையை வெளியிடுமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தங்களை கேட்டுக் கொண்டுள்ளதாக கடந்த August 18 ரசாருடின் ஹுசைன் தெரிவித்திருந்தார். முகிடின் யாசின் பிரதமராக இருந்த காலத்தில் உள்துறை அமைச்சின் அந்நிய தொழிலாளர்கள் ஆளெடுப்பு, அவர்களுக்கான பதிவு மற்றும் பயோமெட்ரிக் தரவுகள் பதிவு ஆகியவற்றை உள்ளடக்கிய குத்தகையை பெற்றுத்தருவதற்கு 1.5 கோடி வெள்ளி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் முகிடினின் மருமகன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் வழக்கறிஞர் மன்சூர் சஹாத் ஆகியோரை SPRM தீவிரமாக தேடி வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இவ்விருவரும் வெளிநாட்டில் தலைமறைவாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவில் பெஞ்சானா கர்ஜாயா உதவி திட்டத்தில் பொய்யான தகவலை வழங்கி 22,880 வெள்ளியை மோசடி செய்ததாக முன்னாள் இரும்பு கடை முதலாளி ஒருவர் பட்டவர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பினாங்கு சிம்பங் அம்பாட்டைச் சேர்ந்த 38 வயது அல் புஹாரி அப்துல்லா என்ற அந்த முன்னாள் இரும்பு கடை முதலாளி கொரோனா காலகட்டத்தில் வேலை இழந்தவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட பெஞ்சானா கர்ஜாயா நிதி உதவி திட்டத்தில் புதிய தொழிலாளர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு தொழில் பயிற்சி அளித்ததாக கூறி 22,800 வெள்ளியை பெற்றதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த இரும்பு கடை முதலாளி வி ஷைன் மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் ட்ரேடிங் என்ற நிறுவனத்தின் மூலம் கடந்த 2021 December 5 இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்காமலேயே பயிற்சி அளித்ததைப் போல் அந்த இரும்பு கடை முதலாளி இந்த மோசடி வேலையை செய்துள்ளதாக 5 சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த திங்கட்கிழமை மாயிகா தலைமையக புதிய கட்டட நிர்மாணிப்பு பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இந்து சமய சடங்குகள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் இந்திய முஸ்லிம் சமய போதகர் ஒருவர் டோஆ ஓதியது குறித்து போலீசார் விசாரணை செய்ய தொடங்கியுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ அலாவுதீன் அப்துல் மஜித் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த August 22 போலீஸ் புகார் ஒன்று பெறப்பட்டுள்ளதாக டத்தோ அலாவுதீன் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் விசாரணை செய்ய தொடங்கியிருப்பதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார். இந்து சமய சடங்குகள் நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த சமய போதகர் டோஆ ஓதியது தொடர்பான காணொளி குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் விளக்கினார். போலீஸ் துறை மட்டுமின்றி இவ்விவகாரத்தை கூட்டரசு பிரதேச இஸ்லாமிய சமய அமைப்பான ஜாவியும் விசாரணை செய்து வருகிறது. இந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரத்தை முழங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர்களின் முன்னிலையில் அந்த சமய போதகர் டோஆ ஓதியது தொடர்பான காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. மலேசியாவில் குரங்கு அம்மை நோய் தொடர்பாக 2 சம்பவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஓர் அந்நிய நபருக்கும் உள்ளூர்வாசி ஒருவருக்கும் இந்நோய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. முதலாவது சம்பவம் கடந்த July 26 கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் தங்கி வேலை செய்து வரும் ஓர் அந்நிய பிரஜையிடம் இந்நோய் கண்டுள்ளது. தனிமைப்படுத்தப்பட்ட அந்த ஆடவர் கடந்த August 10 அந்நோயிலிருந்து முழுமையாக விடுபட்டுள்ளார். இரண்டாவது சம்பவம்
உள்ளூர்வாசியிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த நபர் கடந்த ஜூலை 27 தேதியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு வந்ததாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் மிஹமத் ராஜி அபு ஹாசன் தெரிவித்துள்ளார். சட்டத்துறை அலுவலகத்தின் தலைமை வழக்குரைஞர் அமர் தெரிருடின் சாலை புதிய சட்டத்துறை தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. 6 காலம் பணி ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டுள்ள சட்டத்துறை தலைவர் இட்ரூஸ் ஹருனின் சேவை காலம் அடுத்த மாதம் முடிவடைவதை தொடர்ந்து முதிர்நிலை வழக்கறிஞரும் நீதிபதியாக சேவையாற்றியவருமான அமர் தெரிருடின் சாலை அப்பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்று நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்தனர். 54 வயதான அமர் தெரிருடின் சாலை சட்டத்துறை தலைவராக நியமிக்கப்படுவாரேயானால் கடந்த 2002 முதல் 2015 வரை சட்டத்துறை தலைவராக சேவையாற்றிய அப்துல் கனி பட்டேலுக்கு பிறகு சட்டத்துறை பணியாளர் ஒருவர் சட்டத்துறை தலைவராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்று கூறப்படுகிறது. அரசு மலேசியா போலீஸ் படை உறுப்பினர்களின் சீருடை மறுவடிவமைக்கப்பட வேண்டும் என்று கப்போங் எம்பி லிம் லிப் எங் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். அரசாங்க ஊழியர்கள் அனைவரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கட்டாயமாக பாத்தே ஆடை அணிய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் போலீஸ் படையின் அந்த கருநீல சீருடை மறுவடிவமைக்கப்பட வேண்டும் என்று லிம் லிப் எங் வலியுறுத்தியுள்ளார். ஹோட்டல் பணியாளர் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிளில் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் இன்று காலை 9:20 மணியளவில் கோலாலம்பூர் கில்லான் கூட்டரசு நெடுஞ்சாலையில் பிட்டலிஞ்சயா அருகில் நிகழ்ந்தது. 26 வயதுடைய அந்த நபர் ஹோண்டா ADV 160 ரக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இத்துயர சம்பவம் நிகழ்ந்ததாக பிட்டலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது ஃபக்ருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். சவ பரிசோதனைக்காக அந்த ஹோட்டல் பணியாளரின் உடல் மலாயா பல்கலைக்கழக மருத்துவமனையில் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள வேளையில் இச்சம்பவம் 1987 போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஆராயப்பட்டு வருவதாக அவர் மேலும் விவரித்தார். ஃபைவ் ஸ்டார் த்ரேடிங்கின் வெற்றிகரமான வெளியீடாய் சூப்பர் ஸ்டாரின் பட்டையை கிளப்பும் நடிப்பில் தற்போது 3 வாரமாக வெற்றி நடை போடுகிறது ஜெயிலர். திரும்ப திரும்ப பார்க்க வரும் ரசிகர்கள், திரையில் மாஸ் காட்டும் ரஜினி என ரசிகர்களின் உற்சாக வெற்றியில் அசத்தி வருகிறார் ஜெயிலர். உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் பார்த்து மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.